ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதார் அட்டையில் பெயர் மாற்றம் செய்வது எப்படி? ஐந்தே நிமிடத்தில் உங்கள் மொபைலில் மாற்றம் செய்து கொள்ளலாம். இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மத்திய அரசு ஆதார் அட்டையில நேம் சேஞ்ச் பண்றதுக்கு 3 சான்ஸு, இல்லை ஒரு சில பேத்துக்கு 2 சான்ஸு, ஒரு சில பேத்துக்கு 1 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இதை செக் பண்ணுறதும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் நீங்களே ஈஸியாக நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேம் சேஞ்ச் பற்றி தான் இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்படின்னு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் வெப்சைட்டு UIDAI.gov.in. இந்த வெப்சைட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன், இதை கூட காப்பி பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா myaadhar.uidai.gov.in அப்படின்னு ப்ளூ கலரில் போட்டிருக்கோம். ஸோ இந்த லிங்க்குமே கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இல்லை டே தெரிஞ்சால் கூட இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கூகுள் குரோமில் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வெல்கம் டு மை ஆதார் அப்படின்னு வரும். லாகின் அப்படின்னு போட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய கட்ட விரல் கைரேகை வச்சுருக்கோம், ஓகேங்களா? அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணதுமே உங்களுடைய ஆதார் நம்பரு 12 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அது கீழே கேப்சா குறியை டைப் பண்ணுங்கள். கேப்சா குறியை டைப் பண்ணதுமே சென் ஓடிபி அப்படின்னு ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிறதுக்கு. பட் ரிசீவ் ஆனதுலேருந்து 5 நிமிஷம் அந்த ஓடிபி வந்து வேலிடு. ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கீழே இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு மெயின் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டுக்குள்ளே போனதுமே சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார், ஆதார் பிவிசி கார்டு, அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்னு லைனாக போட்டிருக்கோம். இந்த லைனாக போட்டிருக்கல பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்குது பாருங்கள், அப்டேட் ஆதார் ஆன்லைன். அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் டு மை ஆதார் அப்படின்னு போட்டிருக்கோம் கீழே ப்ளூ கலரில், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் எனி ஒன் ஃபாலோவிங் டேட்டா அப் டு அப்டேட் அப்படின்னு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல மத்திய அரசு. அது வந்து இசேவை மெயில் மூலியமாகவோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அட்ரஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து இவருக்கு ஒரே தடவை தான் சான்ஸ் இருக்குது மாற்றுறதுக்கு. ஸோ நேமை கிளிக் பண்ணுங்கள். நேமுக்கு நேராக அந்த ஒன் அப்டேட் லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் ப்ரிவ்யூ பேமெண்ட் அப்படின்னு 3 தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நேமு, கரண்ட் நேம் அதாவது தற்போது என்ன பெயர் இருக்குது ஆதார் கார்டில் அப்படின்றத மேலே காமிக்கும். ஸோ அது கீழே ஸ்கோரல் பண்ணுங்கள். ஸ்கோரல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட்டட் அதாவது நியூ நேம் இப்போ தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதாவது சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத இன்சியில் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் சரி பேக்கில் இருந்தாலும் சரி கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இந்த ஒரு சான்ஸ் விட்டால் இதுக்கு மேலே சான்ஸே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் ஆதார் கார்டில் மாற்ற முடியாது. உங்களுக்கு 2 சான்ஸ் இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேங்களா? இவருக்கு 1 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ மேலே நியூ நேமில் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், கீழே புதுப்பிக்க வேண்டிய புதிய பெயர் அப்படின்னு தமிழில் டைப் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அது கீழே திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வேலிட் டாக்குமெண்ட் அதாவது செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப், இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் லெட்ரு, ஆம் லைசன்ஸ், பேங்க் ஏடிஎம் கார்டு வித் ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு, ஸோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஆதார் கார்டில் என்ன வாங்கிந்தோ இப்போ புதுசாக வர குழந்தைங்களுக்குலாம் அதை போல தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள் ஆதார் லெட்டர்னு, அதை வச்சு வாங்கலாங்க. இந்த ஆதார் லெட்டருக்கு பார்த்தீங்களா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் எப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த ஆதார் லெட்டர் இருக்கு பாருங்கள், இந்த ஆதார் லெட்டரில் இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஜெராக்ஸ் கடையில் போய் கேட்டு ஆதார் லெட்டர் வாங்கிக்கோங்க. இல்லை இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர், இசேவை மையத்தில் இந்த பேப்பர் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு இருந்தங்க. இது பேப்பர் வந்து 2 ரூபாய் என்னமோ தான் இந்த காப்பி. இதை வாங்கிட்டு வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்கிற பாருங்க, அதை ஃபில் பண்ணி நீங்களே ஈஸியாக உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்காது, ஏன்னா அதில் எல்லாமே பழைய டீட்டெயில்ஸாக இருக்கும்.
இதுல நேம் லெட்டர்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்றதுன்னா இதை வச்சா நீங்க மாத்த முடியும். இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு இல்ல பெரிய பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த ஆதார் லெட்டரே போதும். ஸோ இந்த ஆதார் லெட்டர் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதுல பாருங்க ரெட் கலர்ல இருக்கும் மேல இது போட்டு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல சொல்றேன் நீங்க ஃபில் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டேட் ஃபில் பண்ணணும். ரைட் சைடு கார்னர்ல டாப்ல இருக்கு பாருங்க அதுல டேட் ஃபில் பண்ணுங்க. டேட் வந்து பாக்ஸ் போட்டிருக்கோம் அந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து ரெசிடென்ட் டீடைல் அப்படின்னு போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் இந்தியா நியூ என்ரோல்மெண்ட் அப்டேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த நாலு பாக்ஸில் ரெண்டு இடத்துல நீங்கள் டிக் பண்ணணும். அப்டேட் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துலையும் டிக் பண்ணணும். இதில் ரெசிடென்ட் அப்படின்ற இடத்துலையும் டிக் பண்ணுங்க. நான் ரெசிடென்ட் டிக் பண்ணாதீங்க. நியூ என்ரோல்மெண்ட்னா புதுசாக ஆதார் வாங்குறவங்க தான் டிக் பண்ணணும். ஸோ நம்ம இதில் வந்து நேம் சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர், ஏற்கனவே ஆதார் கார்டு வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் 12 டிஜிட் நம்பரையும் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்க. கரெக்டாக எழுதுங்க, நல்லா பெருசாக கொட்டை எழுத்துல எழுதுங்க. அடுத்தது வந்து ஃபுல் நேம். இதில் பாருங்க இன்சியல் வந்து ஃப்ரண்ட்ல ரெண்டு இடத்துல வந்துருக்குது இவங்களுக்கு இன்சியல். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் விட்டுல இன்சியல் போட்டுவாங்க, அடுத்து ஒரு கேப் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இன்சியல், அதுக்கப்புறம் உங்கள் நேமு. ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் கேர் ஆஃப், கேர் ஆஃப் வந்து உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் அப்பா பேரோ இல்லை அம்மா பேரோ அந்த நேம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கரெக்டாக பாருங்கள் ஹவுஸ் நம்பர் பில்டிங் அப்பார்ட்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரணும். ஃபில் பண்ணதுலாம் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த ஹவுஸ் நம்பர் வந்து 424. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு 6th cross போட்டுக்குவீங்களா. ஸோ இதெல்லாமே கரெக்டாக எழுதணும். அடுத்தது லேண்ட்மார்க்கு, லேண்ட்மார்க் வந்து எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவில் உங்கள் லேண்ட்மார்க்கு. இதில் வந்து போலீஸ் காலனி அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஏரியா, ஏரியா தெரிஞ்சா போடுங்க, தெரியல விட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து வில்லேஜ் டவுன் சிட்டி, அது எந்த கிராமத்தை சேர்ந்தது. நான் எக்ஸாம்பிளுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாப்பாரப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே ஊரில் அந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் கேட்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸும் சேம் பாப்பாரப்பட்டியே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்து டிஸ்ட்ரிக்கு, டிஸ்ட்ரிக் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அடுத்தது பின்கோடு, பின்கோடு போட்டு அந்த தமிழ்நாடு கீழே நீங்கள் இந்தியான்னு எழுதுறதா எழுதலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது பின்கோடு, பின்கோடு எந்த உங்கள் ஏரியாவில் 6 டிஜிட் இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டுவாங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் கட் பண்ணி போட்டுவாங்க. அடுத்தது யார் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்களோட கையெழுத்து, இந்த ஆதார் கார்டு மாதிரி பார்த்தீங்களா அவங்களோட கையெழுத்து, அந்த மேலே இருக்க நேம் மாதிரியே சின்ன குழந்தைங்களாம் ஃபுல்லாக எழுதுவாங்க. கையெழுத்து கரெக்டாக போடுங்க, கையெழுத்து கரெக்டாக போடலாம் ரிஜெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ ஓட்டுங்க. ஃபோட்டோ ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு கீழே இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இது வரைக்கும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு டீடைல்ஸ் டு பி ஃபில் பை சர்டிஃபைர் ஒன்லி, இது கீழே நீங்கள் எழுதவே கூடாது. பேனாவிலையோ இல்லை டைப் பண்ணியோ எழுதிடாதீங்க, ரிஜெக்ட் ஆயிரும். கிரீன் பென்ல அதாவது கெசட் ஆஃபீஸர், இது யார் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன் அவங்க மட்டும்தான் இதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. கெசட் ஆஃபீஸர் குரூப் ஏ கிரேட் இருக்கிறவங்க தான் ஃபில் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, அவருக்காங்க பார்த்தீங்களா அவர் கையெழுத்து போடலாம். அவர் கையெழுத்து போட்டால் கூட அது வேலிடான டாக்குமெண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸர் குரூப் பி கேட்டகரி, ஸோ அவங்களும் சைன் பண்ணலாம். அடுத்தது வந்து எம்பி எம்எல்ஏ எம்எல்சி முனிசிபல் கலெக்டர் இவங்களாம் கையெழுத்து போடலாம். ஸோ இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இதில் வேணால் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட்டு அவங்கள்ட்ட வாங்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் நம்மளை நம்பி போகிற ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். ஸோ அவங்கள்ட்ட வேணால் வாங்கலாம். அது கீழே தாசில்தார் இவங்களாம் போனால் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேலே இருக்கிற கேட்டகரி, இது கீழே இருக்கிற கேட்டகரிலாம் சொன்ன பார்த்தீங்களா, இது யார்கிட்டையும் நீங்கள் வாங்கவே முடியாது. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் இருக்குது பார்த்தீங்களா அவர்கிட்ட வாங்கலாம். அதை விட்டா ஹெட் ஆஃப் ரெகனைஸ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட வாங்கலாங்க. அவங்கள்ட்ட வாங்கினா அதுவும் வேலையான டாக்குமெண்ட் தான். இது ரெண்டு டாக்குமெண்ட்ல யார்ட்டையும் ஒத்துட்டு வேணா நீங்கள் வாங்கலாம். அதுவும் இல்லைன்னா இபிஎஃப்ஓ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கலாம், ஆனால் அவங்க சைன் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இது ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று நீங்கள் ஸ்கூலில் வாங்கணும், இல்லைன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து கட்டிட்டு வாங்கணும். ஸோ இதில் வந்து இவங்க வந்து அவங்க ஸ்கூலில் வாங்கியிருக்காங்க, தலைமை ஆசிரியர் அவங்க கையெழுத்து போடுவாங்க கிரீன் சைனில். ஸோ அவரோட கையெழுத்து அந்த சீலு அந்த ஃபீல பாக்ஸில் டைப் பண்ணி வாங்கிக்கணும். அதுக்கு மேலே செக் லிஸ்ட் ஃபார் சர்டிஃபியர், இவங்க என்ன வேட்டி பார்த்தீங்கன்னா இதில் நோ ஓவர் ரைட்டிங், இதில் எதுவும் ஓவர் ரைட் பண்ணிருக்கூடாது. இஷ்யூ டேட் இட்ஸ் அ ஃபீல்டு, இந்த டேட் அது வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிருக்கணும். ரெசிடென்ட் சிக்னேச்சர், சர்டிஃபையர் டீடைல்ஸ், ரெசிடென்ட் ஃபோட்டோகிராஃப், ஸோ அவனுடைய ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே இருக்கணும். இந்த ரெசிடென்ட் ஃபோட்டோகிராஃப் மேலே
கிரீன் சைன்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எண்டிங்ல முடிக்கணும். ஸோ அது கீழே தான் சீல் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதை எப்படி அப்லோட் பண்ணுறது இப்போ சொல்ல போகிறேன். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கெசட் ஆஃபீஸர் அல்லது ஹெட்மாஸ்டர்கிட்ட சைன் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் கேமரா ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துவாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கரெக்டாக கிராப் பண்ணி வச்சு முடிச்சுவாங்க. கிராப்னா கரெக்டாக சேஃபாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே அந்த இதில் போயிருந்து பார்த்தீங்களா, அந்த ஆதார் லெட்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே ப்ரிவியூ கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நேமை நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட்டு பேமெண்ட் வந்து 50 ரூபீஸ் தாங்க ஆகும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அது அலமோதும், இது வீட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக் பேமெண்ட், அந்த கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஹை ஹியர் பை போர்டு பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. அது மேக் பேமெண்ட் கொடுத்ததுமே வி ஆர் ரீடைரக்டிங் யூ டு பேமெண்ட் பேஜ் அப்படின்னு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு கேட்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூஸ் ஆன் பேமெண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் பே பண்ணலாம், இல்லை வேலெட் மூலிமா பே பண்ணலாம். வேலெட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ அந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்குது. நெட் பேங்கிங், பேடிஎம் இதில் ஏதாவது ஒரு வழியாக நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணலாம். பேமெண்ட்டை பே பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் அதாவது அக்னாலிமெண்ட் காப்பி வரும். அந்த அக்னாலிமெண்ட் காப்பி வந்து யார் மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதாவது ஆதார் கார்டோட மொபைல் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைலுக்கு எஸ்எம்எஸும் வரும், ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி டவுன்லோட் ஆகும். இந்த PDFல அந்த காப்பி வாங்கிக்கோங்க. இதை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். 7 working days அந்த நேம் சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக. அதாவது எல்லாமே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணியிருந்தா 7 working days 7 வேலை நாட்களில் இது கண்டிப்பாக மாறிவிடும். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க. மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள், ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது. இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.